தோட்டத்தை பார்த்துருக்குறோம் மரத்தை பார்த்துருப்போம் மரத்தில் நாம் பார்க்குறது என்ன அப்படின்னா மேலே இருக்கிற இலைகள் கனிகள் அதில் இருக்கிற பழம் காய் இது தான் நமக்கு தெரியுது இல்லையா நமக்கு தெரியாத ஒரு காரியம் இருக்குது அது என்ன அப்படின்னா வேர் இந்த வேரை நம்ம யாருமே என்ன பண்ண மாட்டோம் நோட்டீஸ் பண்ணவே மாட்டோம் எங்கே பார்த்தாலும் என்ன பண்ணுறது மாம்பரமாக மாம்பழம் கிடைக்குதான்னு பார்ப்போம் வாழை மரமாக வாழைப்பழம் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் ஸோ நம்முடைய நோக்கம் ஃபுல்லாக நமக்கு எது இருக்குது அப்படின்னா கனிகளை பற்றி தான் இருக்குது ஸோ நாம கூட கனிகள் அப்படின்னா ஆசீர்வாதம் நமக்கு அந்த ஃப்ரூட் அப்படின்னா என் லைஃப்பில் ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு லைஃபே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்போம் என்னுடைய லைஃப்பில் வந்து என்னது ஒரு காரியமும் நல்ல காரியமே நடக்க மாட்டேங்குது ஒரு ஃப்ரூட்ஃபுல்லே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம் நிறைய பேர் நாமளும் யோசிச்சுட்டு இருக்கோம் நானும் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன் இந்த மாதிரியான காரியங்கள் நடக்கிறப்போ ஒரு சில விஷயத்தை நம்ம மறந்துடுறோம் அந்த மரம் இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னா அதோடைய வேர் தான் அதுக்கு காரணம் அந்த வேர் எந்த அளவுக்கு ஆழமாக போதோ இல்லை அந்த வேர் எந்த அளவுக்கு இறுக்கமாக அந்த மண்ணை பிடிச்சிருக்கோ எந்த அளவுக்கு அந்த வேர் வந்து மண்ணில் இருக்கிற ஒரு நல்ல அந்த சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சி அந்த மரத்துக்கு கொடுக்குதோ அதுதான் அந்த கனியோடைய ஆசீர்வாதத்துக்கு மெயின் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வசனம் ஏசாயா முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் இது ரெண்டு சொல்கிறார் நம்ம எல்லாம் பல நேரங்களில் வெறும் கனியை மட்டுமே யோசிச்சிட்ருக்கோம் ஆனால் கீழே வேறும் பற்றணுங்கிறது நமக்கு தெரியல தோட்டத்தை வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் முதலாவது என்ன பண்ணணும் தண்ணியை தண்ணியை தூக்கி நம்ம மேலே ஊற்றுவோமா ஒரு மரத்துக்கு மேலே தண்ணி ஊற்றுவோமா அந்த வேர் எங்கே இருக்கோ அங்கே தான் என்ன பண்ணணும் தண்ணி ஊற்றணும் அப்போ தான் அந்த வேர் என்னாகும் வளரும் அதே போல் கத்தருக்குள்ளாக இருக்கும் பொழுது ஆவிக்குரிய ஜீவியத்தில் இந்த வேறுன்றது முக்கியம் அஸ்திபாரம் முக்கியம் ஆண்டவருக்குள்ளாக இருக்கிற காரியங்கள் முக்கியம் ஜபம் இருக்கணும் டெய்லி வேத வாசிப்பு இருக்கணும் கிறிஸ்தவ வாழ்க்கை பரிசுத்தமாக வாழ்க்கை நம்ம வாழணும் ஆண்டவருக்குள்ளாய் துதிக்கணும் இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் வேர் இந்த வேரே நம்ம போடாமல் எனக்கு ஆசீர்வாதம் வேணும் எனக்கு பலன் வேணும் எனக்கு வேலை வேணும் இந்த மாதிரியான காரியங்களை மட்டும்தான் நாம் எதிர்பார்த்துட்ருக்கோம் கணிகளை மட்டுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் வேறு என்ன பண்ணிடுறோம் நம்ம விட்டுடுறோம் வேதத்தில் பல ஆசீர்வாதங்களை பெற்ற நபர்கள் இருக்காங்க யோசை இப்போ எவ்வளவு பெரிய ராஜாவுக்கு அடுத்த பொசிஷனை வந்து ஆண்டவர் அவருக்கு தரார் ஆனால் அதற்கு முன்னாடி பல சோதனைகளை அவருக்கு தரார் அந்த பல சோதனைகளிலும் அவர் ஆண்டவருக்குள்ளாய் எல்லா காரியத்தில் என்ன பண்ணுறாரு ஜீவிக்கிறார் கத்தருக்குள்ளாக இருக்கிறாரு அந்த வேறு என்ன ஆகிடுது ஆகிட்டே போகுது வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு பெரிய பில்டிங் கட்டினாலும் சரி அந்த பில்டிங் கீழே அஸ்திபாரம்னு ஒன்று போடணும் அந்த அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த பில்டிங் ஆகும் நல்ல ஸ்ட்ராங்காக எவ்வளோ தூரம் வேணால் அது பண்ணலாம் துபாயில் புர்ஜ் கலீஃபான்னு சொல்லி உலகத்திலேயே பெரிய பில்டிங் ஒன்று இருக்குது இல்லையா அந்த புர்ஜ் கலீஃபாவுடைய அடித்தளம் கிட்டத்தட்ட நம்முடைய எல்ஐசி பில்டிங்கை விட கீழே நோண்டி அதுக்கு என்ன பண்ணுறாங்களாம் அடித்தளம் போடணும் அவ்வளோ அடித்தளத்துக்கு மேலே போட்டு அதை ஸ்ட்ராங் பண்ணாதான் அவங்களுக்கு அதுக்கு அவ்வளோ பெரிய பில்டிங் என்ன பண்ண முடியும் கட்ட முடியும் நாம் இருக்கோம் எனக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லை எனக்கு ஏன் ஆசீர்வாதம் வரமாட்டேங்குது ஏன் எந்த வெற்றியுமே என் வாழ்க்கையில் ஒரு ஃப்ரூட்ஃபுல்லே இல்லையே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமே இல்லையே அப்படின்னா நம்முடைய வேரை இன்றைக்கி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் நம்ம வேர் ஆண்டவருக்குள்ளே நம்ம போட்டிருக்கோமா அஸ்திபாரம் ஆண்டவருக்குள்ளே இருக்குதா ஜபம் ஒழுங்காக பண்ணுறோமா நம்ம பைபிள் ஒழுங்காக வாசிக்கிறோமா இந்த மாதிரியான காரியங்களை நாமளே யோசிக்கணும் இதையெல்லாம் யோசித்து நம்முடைய வேரை நாம் ஸ்ட்ராங் பண்ணிட்டோன்னா வேதத்தில் அடுத்து பார்த்திங்கன்னா தானியல் அதே மாதிரி தான் பல உபத்திரவங்களுக்குள்ளே போகிறார் ஆனால் அவர் கத்தருக்குள்ளாய் அந்த வேர் என்ன ஆகிடுச்சு அவருக்குள்ளே இருந்தது இன்றைக்கி கூட நமக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா கர்த்தருக்குள்ளாய் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் ஸ்திரப்படுத்திக்கோங்க நல்ல அஸ்திபாரம் போடுங்க நல்ல ஸ்ட்ராங்காக அஸ்திபாரம் போடுங்க ஆண்டவருக்குள்ளாய் நல்ல ஜபத்துலேயும் நல்ல வேத வாசிப்புலையும் பைபிள்லேயும் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தானா ஸ்டார்ட் எதுவுமே நீங்கள் யோசிக்கவே வேணாம் ஆண்டவர் சொல்றாரு முதலாவது என்னை தேடுங்க அப்போ எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியையும் தேடுங்கள் பிறகு எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நூறுக்கு நூறு உண்மை இந்த வார்த்தையை நம்புங்க ஆண்டவருக்குள்ளாய் வேர்கொள்ளுங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்க எல்லாருக்கும் பிரயோஜனமாய் கணிகளை கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள் ஆமேன்